மரியாதை நிமித்தமாக ஆளுநர் இக்பால் சிங்கை முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் சந்தித்து பேசினார். முன்னாள் முதலமைச்சர் வைத்தியலிங்கம் சென்ற வாரம் ஆளுநர் இக்பால் சிங்கை ராஜ்நிவாசில் சந்தித்து பேசினார். அப்பொழுது அவர் அரசியல் தொடர்பாக சில முக்கிய காரணங்களுக்காக சந்தித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் மீண்டும் அவர் ஆளுநரை சந்தித்து பேசினார். ஆளுநருடன் உரையாடிவிட்டு திரும்பிய முன்னாள் முதல்வரிடம் இதுபற்றி பத்திரிகையாளர்கள் கேட்டதற்கு ஆளுநர் எனது நீண்டகால நண்பர், எனவே மரியாதை நிமித்தமாக சந்தித்தேன் என்று கூறினார். ஆனால் இந்த சந்திப்பில் ஏதாவது முக்கிய காரணம் இருக்கலாம் என்று அரசியல் வட்டாரங்களில் கூறப்படுகிறது. அவர் என்ன சொல்ல போறாருன்னு தெரியல தலைவர். இப்ப போய் என்னத்த சொல்ல முடியும்? நம்ம போய் முதல்ல அவங்க என்ன பேசுறாங்கன்னு வெளியில வரட்டும். என் அம்மா கேட்கும் போது தானே நம்ம சொல்லணும். வரட்டுமே, என்னதான் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமே. நம்ம ஏன் அவசரப்படுவான்னு? சும்மா தான் பார்க்க வந்த தலைவர், ஒன்றும் விசேஷம் இல்லை. சும்மா அவர் இது வந்து எனக்கு வந்து நீண்ட கால நண்பர் கவர்னர் வந்து கேஷுவலாக தான் பார்ப்போம். இதெல்லாம் ஒன்றும் பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எதுவும் இல்லை. இந்த மீட்டிங்கை பொறுத்தவரை பொலிட்டிக்கல் ரீசன்ஸ் எதுவும் இல்லை. நான் அதை பற்றியே பேசுறேன். நேற்றே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, நான் ஒன்றும் இப்போ அதை பற்றியே பேச போகிறதில்ல அப்படின்னு சொல்லியிருக்கேன். சட்டமன்றத்தை பற்றியே நான் எதுவும் பேச போகிறதில்ல, நேற்றே சொல்லியிருக்கோம் நம்ம. ஆனால் நான் அதை பற்றி எதுவுமே பேசலை. நான் ரியலாகவே தேர் இஸ் நோ பொலிட்டிக்கல் நியூஸ் ஃபார் திஸ் மீட்டிங். பணி நீக்கம் செய்யப்பட்ட பாசிக் ஊழியர்கள் மீண்டும் பணியில் அமர்த்த கோரி பாசிக் தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவை பாசிக் நிறுவனத்தில் கடந்த ஆண்டு டிசம்பரில் 939 பேர் வவுச்சர் ஊழியர்களாக நியமனம் செய்யப்பட்டனர். அவர்கள் திடீரென கடந்த மே 1 பணியில் இருந்து நீக்கப்பட்டனர். பணியில் மீண்டும் சேர்க்க வலியுறுத்தி அவர்கள் பல கட்ட போராட்டங்களை செய்தனர். ஆனால் உரிய பலன் கிடைக்காததால் மீண்டும் தட்டாஞ்சாவடியில் உள்ள தலைமை அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு புதுவை அரசு ஊழியர் சங்கங்களின் கூட்டமைப்பு பொதுச் செயலாளர் தலைமை தாங்கின. பாசிக் தினக்கூலி மற்றும் ஊழியர்கள் முன்னேற்ற சங்க பொதுச் செயலாளர் ஜெயகாந்தன், நிர்வாகிகள் பரிமள ரங்கன், சுதர்சனன், மாசிலாமணி, தனராசு, சம்பந்தம் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். இதில் திரளான பாசிக் ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கையினை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் செய்தனர். பணி நீக்கம் செய்யப்பட்ட ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்தாவிட்டால் பாதிக்கப்பட்ட ஊழியர்களின் குடும்பத்தோடு சேர்ந்து பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தும் என்று மாநில செயலாளர் திரு அனந்தராமன் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், புதுவை மாநிலத்தில் புதிதாக பொறுப்பேற்றுள்ள என்ஆர் காங்கிரஸ் கட்சி மக்களுக்கு நல்ல பணிகளையும் புதிய திட்டங்களையும் செய்யும் என்றுதான் அக்கட்சியை ஆட்சிப்பீடத்தில் அமர வைத்துள்ளனர். ஆனால் ஒருமுறை ஆட்சி அதிகாரத்திற்கு வருகின்றவர்கள் தங்களுடைய கசப்பான உணர்வினையும் பழிவாங்கும் எண்ணத்தையும் உருவாக்கிக் கொண்டு கடந்த 5 ஆட்சிகளின் குறைபாடுகளையும் அப்பொழுது பணியில் அமர்த்தப்பட்ட அரசு ஊழியர்களை வேலையில் இருந்து எடுப்பதும் ஒட்டுமொத்தத்தில் நல்லதொரு ஆட்சிக்கு அழகல்ல. புதிதாக பொறுப்பேற்றுள்ள அரசு முழுமையாக செயல்படுவதற்கு முன்பே பொதுப்பணித்துறை, சுகாதாரத்துறை, கால்நடைத்துறை, பாசிக் நிறுவனம், பாப்ஸ்கோ நிறுவனம் மற்றும் அரசுத்துறை நிறுவனங்களில் முந்தைய ஆட்சியாளர்கள் அமர்த்தப்பட்ட ஏழை எளிய இளைஞர்களை பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. எனவே இம்மாதிரியான செயல்களை அரசு கைவிட்டுவிட்டு உடனடியாக பணி நீக்கம் செய்யப்பட்டவர்களை மீண்டும் பணியில் அமர்த்த வேண்டும். இல்லையென்றால் பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தாரோடு பாட்டாளி மக்கள் கட்சி போராட்டம் நடத்தும் என்று பாமக மாநில செயலாளர் திரு அனந்தராமன் கூறினார். 2011 மார்ச் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நெல்லித்தோப்பு மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்படும் என்று புதுவை நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் கூறுகையில், கடந்த வருடம் 2010 மார்ச் மாதம் நடைபெற்ற பொதுத் தேர்வில் 10 மற்றும் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நெல்லித்தோப்பு தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் அனைவருக்கும் அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக உழவர்கரை ரீனா மஹாலில் ஒரு விழா வைத்து பரிசு வழங்கி பாராட்டச் செய்து விருந்து வழங்கினேன். இதேபோல இந்த ஆண்டும் நடத்திட திட்டமிட்டேன். அதன்படி நெல்லித்தோப்பு மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12 வகுப்பில் 2011 மார்ச் மாதம் நடைபெற்ற தேர்வில் தேர்ச்சி பெற்ற மாணவ மாணவிகள் அனைவருக்கும் பரிசுகளை வழங்கும் விழா, பாராட்டு விழா, விருந்து வழங்கும் விழா ஆகிய முப்பெரும் விழாவினை நடத்தவுள்ளேன். எனவே இந்த ஆண்டு 10 மற்றும் 12 வகுப்பில் தேர்ச்சி பெற்ற நெல்லித்தோப்பு மற்றும் உழவர்கரை தொகுதியைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பரிசினை பெற விரும்பினால் ஏஜேகே டிவியில் குறிப்பிட்டுள்ள எண்ணை தொடர்பு கொள்ளலாம். புதுவை நகராட்சிகளின் நியமன விதிகளுக்கு புறம்பாக தோட்டத்து வாயிலாக உள்ளே நுழைந்த பணியாளர்களை வெளியேற்ற வேண்டும் என்பதை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது.
உள்ளாட்சித்துறை அலுவலகம் எதிரே நடந்த கூட்டு ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி கூட்டு நடவடிக்கை குழு செயலாளர் செல்வராஜ் தலைமை தாங்கினார். உறுப்பினர்கள் அசோகன், வேலாயுதம், முனியன், சுப்பிரமணியன், சாமுவேலு, பெலிக்ஸ் ஆகியோர் கண்டன உரை நிகழ்த்தினர். ஆர்ப்பாட்டத்தில் புதுவை அரசு வருவாய்த்துறையில் இருந்து வந்துள்ள வருவாய் அதிகாரியின் தவறான நடவடிக்கைகளை கண்டித்தும் அவரை மாற்றக் கோரியும் தோட்டத்து வழியாக நியமன விதிமுறைகளை மீறி உள்ளே நுழைக்கப்பட்டுள்ள அனைத்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அனைவரையும் உடனடியாக வெளியேற்றக் கோரியும் கோஷங்கள் போடப்பட்டன. இதனிடையே இயக்குநர் நிர்வாகிகளை அழைத்து பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததன் பேரில் போராட்டம் தள்ளி வைக்கப்பட்டது. இதனால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. பல்வேறு தகவல்கள் பற்றி அறிந்து கொள்ளும் கெட்டிட் இன்ஃபோ சர்வீசஸ் பிரைவேட் நிறுவனத்தின் கெட்டிட் என்ற இலவச தொலைபேசி சேவையை புதுவையில் நகரமன்ற துணைத்தலைவர் ஜான்குமார் துவக்கி வைத்தார். புதுவை அதிதி ஓட்டலில் கெட்டிட் இன்ஃபோ சர்வீசஸ் பிரைவேட் நிறுவனத்தாரின் பல தகவல்களை அறிந்து கொள்ளும், அதாவது வியாபாரம், கல்வி, வேலைவாய்ப்பு, வாகனங்கள், வீட்டு உபயோகப் பொருட்கள், கம்ப்யூட்டர், உடல் ஆரோக்கியம் போன்ற பலவிதமான விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ளும் இலவச தொலைபேசி சேவையின் துவக்க விழா நடைபெற்றது. விழாவில் புதுவை நகரமன்ற துணைத்தலைவர் ஜான்குமார் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி துவக்கி வைத்தார். விழாவில் நிறுவனத்தின் முதன்மை அதிகாரி சித்தார்த் குப்தா பேசுகையில், இந்த சேவை பற்றி 6 வருடங்களுக்கு முன்பு எல்லோ பேஜஸில் வெளியிட்டதில் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளர்கள் தொடர்பு கொண்டு தகவல்களை அறிந்தனர். தற்பொழுது கடலூர், சிதம்பரம், காரைக்கால், விழுப்புரம், பன்ருட்டி உள்ளிட்ட இடங்களிலிருந்து லட்சக்கணக்கான நுகர்வோர்கள் தொடர்பு கொண்டு பயனடைந்துள்ளனர் என்றும், இந்த சேவையின் மூலம் தகவல்களை தெரிந்து கொள்ள விரும்புவோர் இந்தியாவிற்குள் எங்கிருந்தாலும் பெரிய மாநிலமாக இருந்தால் 4444444 என்ற எண்ணிலும், சிறிய மாநிலமாக இருந்தால் 4444444 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு இலவச சேவையை பெறலாம் என்றும், மேலும் இணையதளத்தில் www.freeads.in மற்றும் www.getit.in என்ற முகவரியிலும் தொடர்பு கொண்டு தகவல் அறியலாம் என்று கூறினார். இதில் நிறுவனத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள், உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோன்று சென்னையில் நடைபெற்ற துவக்க விழாவில் திரைப்பட நடிகை பூஜா கலந்து கொண்டு கெட்டிட் சேவையை துவக்கி வைத்தார். அப்பொழுது நிறுவனத்தின் முதன்மை அதிகாரி உட்பட பலர் உடனிருந்தனர். புதுவையைச் சேர்ந்த ஸ்டீல் படகு ஒரிசா கடலில் புயல் சீற்றத்தில் சிக்கியது. அதில் பயணம் செய்த 11 பேரை புதுவை மீனவர்கள் காப்பாற்றி பாதுகாப்பாக அழைத்து வந்தனர். கடந்த 2ஆம் தேதி வம்பாக்கீரப்பாளையத்தைச் சேர்ந்த ஷங்கர் என்பவர் கன்னியாகுமரியைச் சேர்ந்த 10 ஊழியர்களுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து 30 லட்சம் மதிப்புள்ள ஸ்டீல் படகில் 1 மாத காலத்திற்கு தேவையான பொருட்களை எடுத்துக்கொண்டு உப்பளம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்றார். கடந்த 16ஆம் தேதி ஒரிசா கடற்கரையில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த பொழுது புயல் காற்று மற்றும் கடல் சீற்றத்தில் படகு சிக்கியது. மேலும் படகு சேதமடைந்து துளை ஏற்பட்டு கடல் நீர் படகில் புகுந்தது. இதனைக் கண்ட அவர் வாக்கி டாக்கி மூலம் அருகிலிருந்த மீனவர்களுக்கு தகவல் தெரிவித்தார். அப்பொழுது கடலில் கடலூர் தேவனாம்பட்டினம், புதுவை புதுக்குப்பம், வைத்திக்குப்பம் பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். சங்கரின் படகு சேதமடைந்து அவர்கள் உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை வாக்கி டாக்கி மூலம் அறிந்த மீனவர்கள் விரைந்து சென்று முழுகிக் கொண்டிருக்கும் படகில் இருந்த 11 பேரையும் காப்பாற்றினர். இதனால் அதிர்ஷ்டவசமாக சேதமடைந்த படகில் பயணம் செய்த அத்தனை பேரும் உயிர் பிழைத்தனர். உயிர் பிழைத்த அவர்களை காப்பாற்றிய மீனவர்கள் பாதுகாப்பாக புதுவை உப்பளம் துறைமுகத்திற்கு அழைத்து வந்தனர். புத்துயிர் பெற்று திரும்பி வந்த அவர்கள் தங்கள் இருப்பிடத்திற்கு பாதுகாப்பாக வந்ததை எண்ணியும் தம் உற்றார் உறவினர்களை கண்டதை எண்ணியும் மகிழ்ந்தனர். மேலும் இது தொடர்பாக முதல்வர் மற்றும் அதிகாரிகளுக்கு மனு அளிக்க உள்ளதாக கூறினர். பாண்டிச்சேரியில் சங்கரண்ணா கூப்பிட்டாங்க போட்டுக்கு. நாங்க போட்டு தொழில் பார்க்கறதுக்காக இங்க வந்தோம். வந்து தொழில் போன இடத்துல இப்படி ஆகி போச்சு. அப்புறம் புயல் அதிகமாக அடிச்சது, எங்களால் சமாளிக்க முடியல. நாங்கள் முயற்சி பண்ணோம், எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் முயற்சி பண்ணோம், எங்களால் சமாளிக்க முடியல. அப்புறம் எல்லாருமே தண்ணியில் பாஞ்சிட்டோம். அப்புறம் பக்கத்தில் இருந்த போட்டுக்கு எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்கள் தண்ணியில் பாஞ்சிட்டோம். அப்புறம் பக்கத்தில் இருந்த போட்டெல்லாம் வந்து எங்களை எடுத்தாங்க. எப்பயும் எல்லாம் போட்டும் 45 நாள் தடகாலம் முடிஞ்சு எல்லாம் அனுப்புவாங்க. அந்த அடிப்படையில் நாங்களும் 45 நாள் தடகாலம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு நாங்களும் தொழிலுக்கு அனுப்பினோம். தொழிலுக்கு அனுப்பி அவங்க கொஞ்சம் அங்கே தொழில் பண்ணியிருந்தாங்க. தொழில் பண்ணி ஒரு 10 நாள் 12 நாள் கிட்ட தொழில் பண்ணியிருந்தாங்க. தொழில் பண்ணிட்டு திடீர்னு அந்த கல்கத்தா பாட்டுக்கிட்ட ஒரு புயல் எடுக்க போது அவங்க கேட்டேன், ஃபோன் பண்ணி இடையில ஒரு வாரத்துக்கு 4 நாளுக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டுன்னு இருப்பேன், எங்கே இருக்கிறீங்கன்னு. நான் இங்கே இருக்கிறேன், காற்று கடையெல்லாம் ரொம்ப ரப்பாக இருக்குது. இப்படி எல்லாம் என் மற்ற போட்டெல்லாம் எங்கே இருக்கா, கொஞ்சம் முன்ன இருக்கிறாங்க, இப்படி இருக்கிறாங்க, அந்த நாட்டுகளில் இருக்காங்க, இப்படி என்ன சொல்லி இருப்பாங்க. நம்ம டிரைவரை தொடர்பு கொண்டு இருப்பாரு. திடீர்னு அன்னைக்கு காற்று ரொம்ப ஓவராக இருந்து போச்சுன்னு சொல்லிட்டு சமாளிக்க முடியலன்னு சொல்லிட்டு டிரைவர் சொன்னார். விடையால 3 மணிக்கு இட்டு போகுது, காற்று சமாளிக்க முடியாது, காற்று கடல் சமாளிக்க முடியாது, போட்டு இது மாதிரி காலப்போற கண்டிஷன் எடுத்து நான் பக்கத்தில் இருக்கிற
போட்டுங்களுக்கு நான் போன் வாக்கி டாக்கி மூலமா தொடர்பு கொண்டு அவங்க இன்னும் ஒரு ரெண்டு ஹவர்ல நான் எங்களை வந்து கவனம் பண்ணியாச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.